ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக் பண்ண ட்ரேட் பான் ஷீட் இது தான். இந்த ட்ரேட் பான் ஷீட் படி நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்னு ப்ரிடிக் பண்ணோம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ட்ரெண்டிங்காக தான் ஆனது. இதோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் நம்ம ஏர்லியாக கொடுத்துருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கும்போது மார்னிங் 9:30 போல் R1 பிரேக் பண்ணி க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். 46,058 நம்ம என்ட்ரி ஆகி பட் 9:40 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு. ஸோ 46,003 நம்ம எக்ஸிட் ஆயிருப்போம். செகண்ட் என்ட்ரி 11:15 போல் S2 பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு பிக் ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சு. பட் ரிஸ்க் ரிவார்ட் ஃபேவர் ஆகாதனால நம்ம என்ட்ரி ஆயிருக்க மாட்டோம். ஸோ 45,387 நம்ம என்ட்ரி ஆயிருந்தோங்கிற பட்சத்தில் 11:50 போல் திருப்பியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு. ஸோ 45,437 நம்ம வெளில வந்திருப்போம். இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னால இது ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் 2:00 போல் தேர்ட் என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சது 45,368 அகைன் S2 பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். பட் இந்த தடவை நம்ம ப்ரிடிக் பண்ண மாதிரி மார்க்கெட் நல்லா கீழே இறங்கினச்சு. எந்த ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகாமல் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணி S3 கிராஸ் பண்ணி 320 இன்ட்ராடே க்ளோஸ் ஆகும்போது 44,976.7 நம்ம முடிஞ்சிருக்கும். ஸோ ஆல் டுகெதர் இன்றைக்கி 286.3 நம்ம டோட்டல் கிரெடிட்டாக கிடச்சிருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்னால ரெண்டு லாட் வாங்கியிருப்போம். ஆல் டுகெதர் 8,600 அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஓகே, இப்போது நாளைக்கான ட்ரேட் பான் ஷீட்டை க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு CPR லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலயமா நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமாங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண CPR லெவலை வச்சு பார்க்கும்போது அப்பர் CPR லெவல் 45,537.5 அண்ட் லோவர் CPR லெவல் 45,187.1. CPR ரேஞ்சில் பார்க்கும்போது 350.4 இருக்குது. இது ஒரு வைட் ரேஞ்ச் CPRை இண்டிகேட் பண்ணுறதுனால நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் செட்டப் ரிவர்சலுக்கு சாதகமாக நம்ம கிரியேட் பண்ணணும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேடில் 9:45 மேலே என்ட்ரி ஆகிறது அட்வைசபிளாக இருக்கும். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் CPR லெவலுக்கும் R1 நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் CPR லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் R1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இண்டிமணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் டு ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் CPR லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே R1 45,830 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 45,820 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது அப்பர் CPR லெவலான 45,537.5 ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே, அதாவது 45,547.5 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் இந்த 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிவர்சலுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கரெக்டாக அந்த பாயிண்ட்டை டச் பண்ணாமல் முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த 10 பாயிண்ட்ஸை முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ட்ரியான R1 45 பாயிண்ட்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் இந்த 45 பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி சாதாரணமாக 5 மினிட்ஸில் 45-60 ரேஞ்ச் வந்துட்டு மூவ் ஆகக்கூடியது. ஸோ அதில் மினிமம் லெவலான 45 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 45,875 நம்ம இங்கே ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 5 இருக்கிறதுனால நீங்கள் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஃபஸ்ட் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ட்ரைவிங் ஸ்டாப்பில் சப்போர்ட்டு மெயின் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் மெயின் டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி R1 R2 நடுவில் ஓப்பன் ஆகி 9:45 மேலே R2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் R2 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டி ஃபியூச்சரை செல் பண்ணலையோ டவுன் ட்ரெண்டில் R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R2 46,649 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 46,639 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R1 ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணும்போது 45,845 நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால என்ட்ரியான R2 45 பாயிண்ட்ஸ் மேலே போடும்போது 46,694 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 14.5 இருக்கிறதுனால இதை நீங்கள் 5 லெவல்ஸில் மல்டி லெவல் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் மெயின் டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ட்ரைலிங் ஸ்டாப்பில் சப்போர்ட்டு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மெயின் டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும்.
Scenario 3. Market ஒருவேளை டவுன் ட்ரெண்ட்ல வருது. அதாவது பேங்க் நிஃப்டி லோவர் CPR லெவலுக்கும் S1க்கும் நடுவுல ஓபன் ஆகி லோவர் CPR லெவல்ல இருந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்து S1-ஐ பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில S1 நியர்பையா ட்ரேட் ஆகும்போது ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனச்சுனா அது நம்மளோட என்ட்ரி கிரைட்டரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ மார்க்கெட் புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் CPR லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். இங்கே S1ங்கிறது 44,543 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 44,553 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது லோவர் CPR லெவல். ஸோ அதுலேருந்து 10 பாயிண்ட்ஸ் முன்னாடினா 45,177.1 நம்ம டார்கெட்டாக கன்சிடர் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 11.3 இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால என்ட்ரியான S1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போடும்போது 44,498 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு மெயின் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில், அதாவது லோவர் CPR லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினரியோ 4. பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1க்கும் S2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது S2-ஐ பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1-ஐ டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். இங்கே S2ங்கிறது 44,075 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 44,085 நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ட்ரி ஆகி டார்கெட்டான S1 அதாவது 44,543லேருந்து 10 பாயிண்ட்ஸ் முன்னாடினா 44,533 நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ் அப் ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்ட்ரியான S2லேருந்து 45 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கீழே நம்ம போடணும். ஸோ 44,030 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 9.1 இருக்கிறதுனால இதையும் நீங்கள் 3 லெவலில் மல்டி லெவல் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் மெயின் டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு நெக்ஸ்ட் லெவலில் அச்சீவ் பண்ணி மெயின் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 5. ஒருவேளை பேங்க் நிஃப்டி லோவர் CPR லெவலுக்கும் அப்பர் CPR லெவலுக்கும் நடுவுலேயே ட்ரேட் ஆகி அப்பர் CPR லெவல் நெருங்கும் போது அப்பர் CPR லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் CPR பக்கம் ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் CPR லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் CPR லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் CPR பக்கம் ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி அப்பர் CPR லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் CPR லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 6 இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக என்ட்ரி ஆகலாம். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 6ங்கிறதுனால மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் மெயின் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிருங்க. இதை தாண்டி மார்க்கெட் S3 S4 S5 லெவல்ஸ்லையோ இல்லை R3 R4 R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி ஆகி எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணணும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் இந்த ட்ரேட் பிளான் ஷீட்டில் அவைலபிளாக வரும். ஸோ இந்த ட்ரேட் பிளான் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதை ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பிளான் ஷீட் வேணுங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.